ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேக் இந்தியா ஈவி. இன்றைக்கி நம்ம எந்த அப்டேட் பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் எனர்ஜியை சேர்ந்த சிம்பிள் ஒன். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து ப்ரீ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய வரவேற்பு கிடச்சிது. இப்போ சிம்பிள் எனர்ஜி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த சிம்பிள் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் சரி பண்ணாதவங்களுக்கும் சரி, நம்ம வந்து டெஸ்ட் ரைட் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா, சைட்டில் போயிட்டு பண்ணணும். ஸோ நான் கைடன்ஸ் பண்ணுறேன். ஸோ சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் ரைடுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் சிம்பிள் எனர்ஜி .in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த சைட்டுக்குள்ளே போகும். சைட்டில் போனோடனே மேலே உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும். சைட்டுக்குள்ளே போனோடனே மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இது வந்து லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் இயர் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கான லொக்கேஷன் போடுங்க. உங்களுக்கான லொக்கேஷன், நம்ம இப்போ சென்னையில் இருக்கோன்னா சென்னைக்கு வந்து 26th-27th July அன்னைக்கு டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கான இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேமு, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடிலாம் கொடுங்க. நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த ப்ரீ புக்கிங் ஆர்டர் ஐடியை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் ரைடை அட்டன் பண்ணுறதுக்கு 18 இயர்ஸ் ஆக மினிமம் இருக்கணும், 18 இயர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி 18 இயர்ஸ் இருந்தும் ஆதார் கார்டு அந்த மாதிரிலாம் வந்து ஜஸ்ட் நார்மலாக எடுத்துகிட்டு வர்றது தான். அது எடுத்துகிட்டு வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மெயினாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஒரிஜினல். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் காட்டினா தான் இவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஓட்டுறதுக்கான பர்மிஷனும் கொடுப்பாங்க. ஹெல்மெட்டும் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரணும், ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம். என்னென்னா, அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச், அதாவது ஒரு குறிப்பிட்ட கிரவுண்டு மாதிரி அவங்களே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் போய் நம்ம வந்து டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். அவங்க நம்மக்கிட்ட வெஹிக்கிள் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிட்டு வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க குறிப்பிட்ட இடத்துல தான் சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷனில் தான் நம்ம வந்து டெஸ்ட் ரைடே பண்ணுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது அடிபட்டதோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடுக்கக்கூடாது, எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க டெஸ்ட் ரைட் அப்போ. ஆனால் இப்போ வந்து எல்லாமே பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸும் போவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து டெஸ்ட் ரைடுக்கான ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடுக்கிறவங்களுக்கெலாம் வந்து ஒரு அலோ கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக போய் யாராவது விருப்பப்படுறீங்க டெஸ்ட் ரைட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக போய் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் டெஸ்ட் ரைட் பண்ணணும். ப்ரீ புக்கிங் பண்ணவங்களும் சரி, ப்ரீ புக்கிங் பண்ணாதவங்களும் சரி. ஏன்னா இதை டெஸ்ட் ரைட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தால் அது பேஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீ புக்கிங்க்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே சைட்டில் போனீங்கன்னா ப்ரீ புக்கிங்கும் பண்ணிக்கலாம், ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்களும் பண்ணிக்கலாம். வரவேற்பு நிறையவே இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு. ஸோ டெஸ்ட் ரைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கில் போய்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணனா உங்களுக்கான டெஸ்ட் ரைட் வாய்ப்பு இப்போ மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இப்போயே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா லிமிட்டடான ஒரு பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் ரைட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஓட்டி பார்க்க முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஓட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேக் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சீ யூ காய்ஸ், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.